ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கல் மீன் செய்ய போகிறோம். நைட்டு இந்த மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்காக டிஸ்பிளே எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 6 மீன். இதில் வந்து ஒரு 3 மீன் மட்டும்தான் நான் வந்துட்டு கல் பண்ண போகிறேன், எனக்கு மட்டும்தான் சாப்பிட போகிறேன். வாங்க, இது எப்படி வாஷ் பண்ணி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். வாஷிங்க்கு எடுத்து போயிட்டுருக்கேன், இப்போ வாஷ் பண்ண போகிறோம். மீன் செதில் எடுக்கிறோம். நல்லா ஐஸில் போட்டதுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக செதில் வெளியில் வருது. இந்த மாதிரி எல்லா மீனையும் செதில் எடுத்துகிட்டு நம்ம ஒன்ஸ் பார்ப்போம். உள்ளே இருக்கக்கூடிய அதனோட வேஸ்டஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறாங்க. மீனோட வேஸ்டஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம், கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு கோடு போடுறோம். அந்த சின்ன கீரல் வந்துட்டு மசாலா வந்துட்டு உள்ளே இறங்குறதுக்காண்டி நம்ம போடுறோம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் போடுறோம். அவ்வளோதான், மீன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற மீனையும் நம்ம ரெடி பண்ணுறோம். மற்ற மீனையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம மீனை கழுவிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீன் மேலே தடவுறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கிறலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு பூண்டு, 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் கருமிளகம், கருமிளகு, ஜீரகம், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டாச்சு. லாஸ்ட்டாக அந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். மீனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணணும், ஒரு கோடு போட்டுக்கணும். வாங்க, இப்போ எப்படி மசாலா அப்ளை பண்ணுறேன்னு நம்ம பார்த்துக்கலாம். மசாலா தடவை ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட். இந்த பேஸ்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட்டாக அதிகப்படுத்தும். வாங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மெயின் பேஸ்ட்டு டேஸ்ட். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாலாம் அந்த சந்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. மசாலா அவ்வளோதானா? இந்த மாதிரி மசாலா நம்ம தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் மீனை ஊற வச்சிடணும். அப்புறமா தான் நான்ஸ்டிக் தாவா மேலே, அதாவது கல் மேலே போட போகிறோம். இப்போது மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம மிளகாய் தூளே ஆட் பண்ணல. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் மெயினாக ஆட் பண்ணி ஆகணும். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணலை, இப்போ தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா முடிஞ்சது. வாவ், மிளகாய் தூள் போட்டதும் பாருங்கள், நம்ம மசாலோட நல்லா காம்போ ஆகிடுச்சு. இப்போது அதெல்லாம் வந்து நல்லா மீன் மேலே ஃபுல்லாக தொடை விட்டுட்டு
நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கல்லில் போட்டால் நம்ம கல் மீன் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சிட்டு எப்படி நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறோங்கிறத பார்ப்போம். வாங்க போகலாம், வாங்க போகலாம். அவ்வளோ தடவை வச்சாமா, இப்போது ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம தோசைக்கல்லில் போடுறத போய் பார்ப்போம். ஹாஃப் அன் ஹவர் ஊறுறதுக்காண்டி தான் நான் காமிச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, மீன் காஞ்சிடுச்சு. இப்போ கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வாவ், கிச்சன் கொண்டோம். இப்போ கல்லில் போடுறது எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டே இருப்போம், வெயிட் பண்ணுங்க. கல் நல்லா காயட்டும், மீன் ரெடியா இருக்குது, கல்லும் ரெடியா இருக்குது. அடிச்சு நவத்த போறேன். இந்த மூணு மீனும் எனக்கு தான், அம்மாவை கேட்டா கொஞ்சமா தான் கொடுப்பேன். அம்மா மீன் வைக்கிறாங்க. மீன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அடியில் ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கிறோம். இப்போது மேலேயும் கொஞ்சம் ஆயில் போடுறோம். ஆயில் நிறையா பிடிக்க பிடிக்க தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும். திருப்பி போட்டுட்டோம் மீனை. பாருங்க இந்த பக்கமே நல்லா வெந்திருக்கு, பாருங்க சூப்பராக இருக்கு. ஒரு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா வேகிற வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிடணும். இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பரிமாற போகிறோம், அதுக்காக வெயிட்டிங். அதுதான் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் வேகணுமா அம்மா சொன்னாங்க. வேகட்டும் வேகட்டும். அம்மா தட்டில் போடுறாங்க. மீன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பரிமாறுவோம். எம்மி எம்மி ஃபிஷ், கல் கல்மீன்னு சொல்லுவாங்க. அட்டகாசமான கல்மீன் ரெடியா இருக்கு. எம்மி எம்மி மீன், வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பரிமாறிட்டேன். இது சுத்தி இருக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சப்பழம், நம்ம பெரியப்பா தோட்டத்துல இருந்து இப்பதான் பறிச்சுட்டு வந்தேன். வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி சாப்பிட்டா அரேபியன் ஸ்டைல்னு சொல்லுவாங்களாமா. இப்போ நம்ம மீன் செஞ்ச ஸ்டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைல்னு சொல்லுவாங்களாம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஓகே வாங்க சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.